இன்னைக்கு ரிலீஸ் ஆன தி கோட் படத்துக்கான ரிவ்யூ இப்ப பாக்கலாம். படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்றேன். படத்தோட முதல் பாசிட்டிவ் உங்களுக்கே தெரியும், தளபதி விஜய். தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருக்கு மூவில. டிஏஜிங் லுக்குக்கா இருக்கட்டும் இல்ல ஓல்டு லுக்கு விஜய்க்கா இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே மிரட்டி இருக்காரு. மத்த ஆக்டர்ஸுமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. நோட்டபுளா பிரசாந்த் சூப்பரா பண்ணிருந்தாரு, பிரபுதேவா, ஸ்னேகா, யோகி பாபுமே கொடுத்த ரோல நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் ப்ரீ இன்டர்வெல்ல இன்டர்வெல்ல ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் இது எல்லாமே எனக்கு பிடிச்சது. ஃபைட் சீக்வன்ஸ் படத்தோட பெரிய பாசிட்டிவ், அதுக்கு பெரிய அளவுல மெனக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹை பாயிண்ட் மூவி நிறைய இருக்கு, ஒரு சில ரெஃபரன்ஸ் இருக்கு, நீங்க எதிர்பார்த்த கேமியோ இருக்கு, ட்விஸ்டும் மூவிக்குள்ள இருக்கு. இந்த ட்விஸ்ட் பாசிட்டிவ்ல சொல்றதா இல்ல நெகட்டிவ்ல சொல்றதானே எனக்கு தெரியல. என்ன நிறைய ட்விஸ்ட் படத்தோட டீம் நிறைய ரிவீல் பண்ணிட்டாங்க. சோ அத நோட் பண்ணாதவங்களுக்கு இந்த ட்விஸ்ட் பிடிக்கும். இந்த ட்விஸ்ட் நோட் பண்ணவங்களுக்கு ட்விஸ்ட் வரும்போது ஏற்கனவே அதை சொல்லிட்டாங்களேன்னு தோணும். சோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி. படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ல ஒரு சில சாங் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங்னு மொத்தமா பார்க்கும்போது டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தா திரைக்கதையில லேக் கண்டிப்பா ஃபீல் ஆகுது, ஏன்னா படம் 3 மணி நேரத்துக்கு மேல, அதனால அந்த ஃபீல் இருக்கு. சோ படம் இன்னும் சின்னதா இருந்திருக்கலாம் அண்ட் நிறைய கேரக்டர்ஸ்க்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். புரியுது, எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா படம் இன்னும் பெருசாகும். இருந்தாலும் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமான முக்கியத்துவம் நிறைய பேருக்கு கம்மி ஆகுது. மைக் மோகன் ரோல் நான் இன்னும் பெருசா எதிர்பார்த்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல் படமா பார்க்கும்போது தளபதி ஃபேன்ஸ்க்கு கமர்ஷியல் ஃபேன்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். மத்த ஆடியன்ஸ்க்கு ஒன் டைம் வாட்சபிளா இருக்கும். கமர்ஷியல் மூவிக்கான எலிமெண்ட் நிறைய உள்ள இருக்கு. நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணாம தான் சொல்லிருக்கேன், கேமிய மாதிரியான விஷயங்களை. இந்த படம் நீங்க பாத்துட்டீங்களா? பாத்திருந்தா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.